हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू चैनल। इनकी नम्बर वीडियो पाक पड़ोना स्किन लाइट क्रीमो यूसर्स साइड एफेक्ट्स साइड एफेक्ट आनको एप्ली क्लियर पड़े अब ना उ वीडियो शेयर पड़पे नहीं चेनल पुदा पाटी अमृतम से चेनल के सब्सक्रेबूंग मरकाम पक बना क्लिक पड़ी யூசஸ் பார்க்கல. இது யூஸ் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஒயிட் ஆகும். இது யூஸ் பண்ணிங்கன்னா 3 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா கலர் பண்ணி கொடுக்கும், ரொம்ப ஒயிட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமும் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸ்கின்னை வந்து புண்ணே ஆக்கிரும், புண்ணு புண்ணாக வந்துடும். ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட் கலர்லாகி அதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒரு அடிப்பட்ட ஃபேஸ் மாதிரி ஆயிரும். இனி ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் ஏதாவது பார்லரில் போய் ஃபேஷியல் அதாவது நல்லா காஸ்ட்லியான ஸ்கின் ஒயிட்டிங் ஃபேஷியல் அது இதுன்னு சொல்லி பண்ணுவீங்க. ஃபேஷியல் முடித்ததும் நைட் க்ரீம்னு சொல்லிட்டு ஒரு டப்பால் ஆட் பண்ணி தருவாங்க, போட்டு தருவாங்க. அதை குட்டியாக நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மேரேஜ் டைம்லேயில் நம்ம பொட்டு வைப்போம் இல்லையா, இந்த கல்யாண பொண்ணு பொட்டுன்னு சொல்லி கேட்போம், அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு தருவாங்க. இதை நைட் க்ரீமாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த க்ரீம் பேர் வந்து எதுவுமே சஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அதனோட ஸ்மெல்லும் இதனோட ஸ்மெல்லும் செக் பண்ணி பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான். பட் அதை வந்து நைட் க்ரீமாக இதை அப்ளை பண்ணுங்கள், இது வந்து ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம்னு சொல்லி தருவாங்க. அதை ட்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து உங்களுக்கு என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து தோல் உரிய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா ஸ்கின் வந்து நல்லா ஒயிட் பண்ணி கொடுக்கும், அதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது க்ரீம் நேம் மென்ஷன் பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு தெரியாமல் நீங்கள் ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. ஃபேஷியல் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பவுலில் போட்டு தருவாங்க, அதனோட பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து நைட் க்ரீம்னு சொல்லி கொடுத்துருவாங்க, அது தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க, அந்த மாதிரிலாம் போடாதீங்க. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது, ஃபேஸ் வந்து லைட்டாக வாட்டர் அந்த மாதிரி வாட்டர் அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணதும் டவல் வச்சு துடைக்கக்கூடாது. ரொம்ப யூஸ் பண்ணி சைட் எஃபெக்ட் ஆயிடுச்சு, என்னால் இதை ஸ்கிப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். இது பின்னாடி சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக ப்ரெக்னென்சி லேடிஸ் ட்ரை பண்ணக்கூடாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோசிச்சு பாருங்கள் இதனோட சைட் எஃபெக்ட் எந்த லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரெக்னென்சியாக இருக்கவங்க தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, பேபிக்கும் இதனோட சைட் எஃபெக்ட் வரும். ஸோ இதை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணவே கூடாது, இது மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப கேவலமாக மாறிது. யூஸ் பண்ணிட்டு விட்டோன்னா யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரியும், பட் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கேவலமாகிடும். ஸோ இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை எப்படி கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அலர்ஜி ஃபார்ம் அந்த மாதிரிலாம் ஃபேஸில் ஏதாவது ஸ்கின் வந்து சைட் எஃபெக்ட் ஆகியிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், இதுக்கு எப்படி வந்து ஃபேஸை வந்து கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பாருங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அமிர்தம் சிவ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.